ஹே ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் குக்கிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மணக்க மணக்க செட்டிநாட்டு ஸ்டைல் பொடி போட்ட கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னடா கோழி குழம்புன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ரொம்ப கார சாரமாக செம்மையாக இருக்கும். இட்லி கூட மேட்ச் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு குக் பண்ணும்போதே சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் புரியும். இதை நான் குக்கர்லேயே செய்ய போகிறேன், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் குக்கர் வச்சுக்கிட்டேன், ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதான் இதோட ஸ்பைசஸ். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம், அதாவது பொன்னிறம் ஆகும் வரை வதக்கி கொள்ளவும். இப்போ இது கூட ஒரு ஃபுல் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும், நிறையா தக்காளி போட்டுட்டோம்னா அப்புறம் தக்காளி குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். ஸோ 300 கிராம் சிக்கனுக்கு ஒரு பெரிய சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ போதும். இப்போ இது கூட ஒரு ஃபுல் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் லிட்டர் தலைகீழ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். ஏன்னா சிக்கனில் தண்ணி விடும், அதனால தான். அப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ரெகுலராக குழம்புக்கெலாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, சில்லி பவுடர், அது தான். கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதில் நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம், கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் தான் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் வச்சுக்கோங்க, சிக்கன் குக் ஆகிற வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம், வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆயில் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இது கூட 4-5 வெந்தயம் எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு இது கூட 4-5 பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டு சேருங்க, அந்த சூட்டிலே பூண்டு வெந்துடும். இப்போ இந்த மார்டரில் இதை போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறமா போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மார்டரில் இந்த ரோஸ்ட் பண்ணதெல்லாம் போட்டு நங்கு நங்கு என்று இடித்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அவ்வளோதாங்க, நம்ம இந்த குழம்பு மேலே போட போகிற பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இந்த குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கரெக்டாக 4 விசில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம கம்ம கம்மனு கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். இன்னும் உங்களுக்கு லிக்விடாக வேணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க போதும். பவுடர் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பொடி, அதை ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மிளகு சீரகம்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. கோல்டு டைமில் இதை கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நல்லா சுல்லுன்னு கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடர் ரெடி பண்ணும்போதே ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு பவுடர் பண்ணிட்டீங்கன்னா இது வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். காரக்குடியில் இந்த பவுடரை எல்லா ரெசிப்பிலையும் ஆட் பண்ணுவாங்க. கார சாரமாக நம்ம டிஃபன் ரெடி. இது பார்க்க ரொம்ப ஆயிலியாக இருக்குது, ஆனால் நான் கொஞ்சமாக தான் ஆயில் ஆட் பண்ணேன், நீங்களும் பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.